வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌஷிகா கருண்யா லைஃப் ஸ்டைல். இதுதான் நம்ம புது சேனல்னு உங்களுக்கே தெரியும். போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். யார் கருண்யான்னு கேட்டிங்களா, இவ தான் கருண்யா. நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்ம புது சேனல், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு எங்கள் வீடியோ எங்கள் சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கௌஷிகா கருண்யா லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே போயிட்டுருக்கோன்னா ரயில்வே ட்ராக்கு கிட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அந்த இடத்துல தான் பாத்வே இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்க்கை போட்டுக்கலாம், இருங்க கண்ணை கொடு, போடு மாஸ்க்கு. மாஸ்க்கு போட்டால் என்னங்க, இது வந்து எங்கள் வீட்டு சந்து இருக்கு. நான் வேணால் ஹோம் டூர் போடும் போது வேணால் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் கொடுங்க. ஹோம் டூர் போட இஷ்டம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து ஹோம் டூர் போடுறேன். இப்போ போயிட்டுருக்கோம், நாங்கள் ரோட் கிராஸ் பண்ணுற இது வந்துட்டு, அதை மட்டும் ரோட் கிராஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறோம். இரு ஒரே நிமிஷம், ரோடை கூட காமிக்கலாம், நம்ப மாட்டீங்க. இங்கே போயிட்டு அவங்க போ கொஞ்சம் தூரம் தான், ஒரு இருங்க நானே காமிக்கிறேன். லாரிலாம் நிற்குதுக்கா, இதான் இங்கே பாருங்கள் ரோடு. இப்போ இப்போ நாங்கள் கிராஸ் பண்ணோம், அது மாதிரி பாஸ் பண்ணுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வெற்றிகரமாக ரோடு கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் ரயில்வேக்கு. நாங்கள் எப்போ இங்கே தான் வாக்கிங் வருவோம். ஆமாம், ஆனால் இன்றைக்கி என்னென்னு தெரியல, புதுசாக பூட்ஸ்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. லாரிலேருந்து சிமெண்ட்டோ சம்திங் அரிசி ஏற்றிட்டு இருக்காங்க. என்ன முன்னாடி மட்டும்தான் பூச்சி ஏறிட்டுருக்கு, பின்னாடிலாம் அதில் எதுவும் ஏறலை. இப்போ ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு, ஏன்னா இப்போ COVID-19னால நாலே நாலு ட்ராக் தான் போகணுன்றதுக்கோசரம் இப்போ நாலு தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே, இன்ஜினியர் நிறைய போடு. அதில் யாரும் இல்லைடி, அதில் யாருமே இல்லை. சரி நாங்கள் பாஸ் பண்ணுறோம் ஒரு நிமிஷம், நாங்கள் அங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு இங்கே லாரியாக இருக்கு. நீங்களே பாருங்கள், சந்து புந்தா போகணும் நாங்கள், அப்புறம் அங்கே போய் பண்ணுறோம். இதுங்க இப்போ நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம், பாஸ் பண்ணலாம். ஓ பாஸ் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ சந்தில் நடந்து வந்துட்டோம். இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கே ரயில்வே. இப்போ நாங்கள் அங்கே வரையும் வந்துட்டோம். இப்போ பட்டு சந்து லாரியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கணும். இவங்க பேர் கௌஷிகா, இங்கே பின்னாடி வரதுக்கு சித்தி, அவங்க கூட தான் எப்பயுமே வாக்கிங் வருவோம். பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. சரி நாங்கள் பாஸ் பண்ணுறப்ப இருங்க, நாங்கள் எங்கே இருக்கோன்னு நீங்கள் கேட்க. சேலம் சந்திப்பு பார்த்தீங்கன்னா, சேலம் சந்திப்பு அது ஜங்ஷன், சேலம் ஜங்ஷனில் தான் இருக்கோம். சேலம் ஜங்ஷன் தமிழில் சேலம் சந்திப்பு, பாருங்கள் உங்களுக்கே தெரியும் சேலம் ஜங்ஷன். ஆமாம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சேலம் ஜங்ஷனில் கார்பரேஷன் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சந்து போவோம், அந்த இடத்துல தான் கொஞ்சம் தூரம் என்னம்னா சந்து முடிகிற இடத்துல எங்கள் வீடு இருக்கும். பாருங்கள் புதுசாக கட்டான ஒரு குடி. ஏ ஆமாம், டிராகன் ஃப்ளை. அது சரி நாங்கள் பாஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வெயில் அடிக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்ப லாரி வேறு மூணு நிற்குது. இங்கே கொஞ்சம் சந்து புரிந்தால் தான் போகணும், அதனால தான் பாஸ் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டோன்னா லாரி எதுவும் இருக்காது. உங்களுக்கே காமிக்கிறேன், தெரியும் உங்களுக்கு. சரி நாங்கள் போகிறோம், இருங்க வந்துட்டோம். டைம் வந்து 4:30 தாண்டி எனக்கு வேற. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 5 மணிக்கு வர வேண்டியது. ஓ மை காட், நாங்கள் 5 மணிக்கு வர வேண்டியது. 4:30 வந்துட்டோம், கிளார் அடிக்கும் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். வெயில் அடிக்குது, இருங்க பாருங்க. இப்போ புதுசாக கட்டிட்டு இருக்காங்க சம்திங், இது அந்த இதுதான் பாருங்க, எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க, கட்டியிருக்காங்கன்னு. நாங்கள் கூட இது பேருமே எக்ஸலேட்டர் கட்டியிருக்காங்க, பட் அக்ஷன் வாயில் வர மாட்டேங்குது. எக்ஸலேட்டர் கட்டிட்டு இருக்காங்க, ஏற்கனவே ஒன்று கட்டியிருக்காங்க, இப்போ இன்னொன்று கட்டிட்டு இருக்காங்க. ஓ மை காட், மாஸ்க் போட மறந்துட்டேன். ஆய் தெரியாமல் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எங்கே போகிறோம், நீங்கள் இது மாஸ்க் போட்டுப்பாங்க.
அப்புறம் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம், நாங்கள் பாஸ் பண்ணுறோம். இங்கே வர ரொம்ப வெயில் அடிக்குது, நாங்கள் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, ஸோ டஸ்ட்டாக இருக்குது, நான் வந்து ஒயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் கொடுக்குறேன். ஹேக்ஸ் மாதிரி வேணுமா இல்லை நிறைய குட் சேலஞ்ச் மாதிரி வேணுமா இல்லை என்னால் என்னடி இந்த மாதிரி அதேன்ற மாதிரி சொல்லுங்கள். இல்லை ஹோம் டூர் வேணுமா, அது முக்கியம் இல்லை, ஹோம் டூர் வேணுமா அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இல்லை நார்மலாக வேணுமா, உங்களுக்கு என்ன வேணுன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆப்ஷனல் என்னன்னு திருப்பியும் சொல்கிறேன், இது ஹோம் டூர் வேணுமா இல்லை என்னடி இன்னொன்று ஃபுட் சேலஞ்சுடி. ஆ, ஃபுட் சேலஞ்சு அப்புறம் நார்மல் அப்புறமேட்டு என்னடி இன்னொன்று இன்னொன்று இப்போ வந்து நார்மலாக வேணுமா? ஏ நார்மல் தான் சொல்லிட்டோங்களே, ஹோம் டூரு ஃபுட் சேலஞ்ச் ஹேக்ஸு அதர் 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 நாகர்கோயில் அங்கேட்டாங்க. சரி நம்ம இங்கே போகலாம், இங்கேயும் நிறைய ரவுண்டு போகலாம். நாங்கள் ஒரு அஞ்சரை மணிக்கு அங்கே போகலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். வீட்டுக்கு நாங்கள் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். இவங்க வேற இங்கே பாருங்கள், ஒரே சவுண்டாக இருக்கா. இந்த வீட்டை பார்த்து தான் நாங்களாம் பயந்து போகிறோம். இங்கே பாருங்க, இருங்க நாங்கள் இருக்க ஒரே நினைச்சோம். இந்த வீட்டை பார்த்து தான் நாங்கள் பயந்துவோம். ஏன்னா இது பாருங்க, பேய் பங்களாவோட மோசமாக இருக்குது. சரிங்களா? ஆனால் இது பேய் பங்களாலாம் இல்லை, இது வந்து ஆஃபீஸ் ஆஃபீஸ் மாதிரி. அப்போ வந்து ஆஃபீஸாக இருந்துச்சான். ஏன்னா கெப்பாசிட்டி லிட்டர்ஸ் டேங்க் மேலே இருந்துச்சான். அதுக்கு மேலே அது மேலே எழுதியிருக்காங்க கெப்பாசிட்டி ஆஃப் 33,000 காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இருங்க, தெரியுதான் தெரில உங்கள் கேமராவில் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு ஜன்னலாட்டம் இருக்கு போங்க, அதை பார்த்தா நாங்கள் அடிக்கடி பயந்து போவோம். இங்கே பாருங்கதா, நாங்கள் இப்போ வந்து இப்போ ஒரு ரவுண்டு முடிக்க போகிறேன். இருப்பா ஏ அதே போகலாமே, வெயில் அடிக்குது வாடி. ஏய் இப்போ அவங்க வெயில் அடிக்குதுன்னு அப்படி வளையிறாங்க. இப்போ நாங்கள் அந்த ரவுண்டு முடிக்கிற வரையும் கடைசி எண்டு வரையும் வந்துட்டோம். வந்துட்டேன், அவங்களாம் வரல. அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே நின்றுக்கிட்டாங்க பாருங்க. நான் மட்டும் அங்கே இந்த சுற்றிட்டு அதே வரேன். எப்பயுமே நான் அப்படி தான் வருவோம். இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுனால இவங்க வரல. சரிதா, இங்கே பாருங்கள், இவங்க கேமரா கேமரா தான் கேமரா தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இவங்க எப்படி நீ ராவடி பண்ணுறாங்கன்னு. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது யார் சேனல்னா, யார் சேனல் எங்கள் ரெண்டு பேர் சேனல். ஆனால் முக்கிய குறிப்பு ஆரம்பிச்சுட்டது யாரு? ஆரம்பிச்சுட்டது பிரவீன்ரு. ஏ நாண்டி பேசணும்னா உங்கள்கிட்ட அப்படி ஏதோ இருந்துதான் அது சொன்னலை, அது மறந்துட்டேன். அது இந்த சரி, இப்போ நாங்கள் நடந்துட்டுருக்கோம். இவங்க இவங்களால முடியலன்னு இங்கே தொங்கிட்டு வராங்க. நீ பாருங்க, இது உங்களுக்கே ஓ இவங்களுக்கு. சரி காரணியா, உன்னோட செல்ஃப் இன்டர்கேஷன் கொடுக்காருங்க. எதுக்குமா சொல்லுங்க கௌஷி, நீ ஃபஸ்ட்டு சொல்லு. சரி ஓகே, நானே சொல்லுவேன். என் பேர் வந்து எஸ்டி கௌஷிகா, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், கேஸ் குரூப் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூல். ஃப்ரெண்ட்ஸ் இவளை பார்த்தா 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரியா இருக்கு. ஆ, 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், கேஸ் குரூப் மெட்ரிக் ஹை செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்கேன். இன்னமும் சரி எப்பயுமே சரி அதில் தான் படிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் அப்பா பேர் வந்து சுப்பிரமணி, எங்கள் அம்மா பேர் வந்து தனலக்ஷ்மி. வேறநடி எங்கள் அக்கா பேர் வந்து பாவனா. அவளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கா, அவள் வந்து வெறும் டிராயிங் பண்ண வீடியோ தான் போட்டிருக்கா. சரி, அது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள்.
என் பேர் வந்து காருண்யா. நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் கேமரா பிடிச்சிக்கிறேன். நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நான் வந்து ஹோலி ஏஞ்சல்ஸில் படிக்கிறேன். அப்புறம் உன் தங்கச்சி பேர்? உன் தம்பி? என் தங்கச்சி பேர் வந்து ரியா. என் தம்பி பேர் வந்து ஹர்ஷா அபிமன்யு. எங்கள் அப்பா பேர் வந்து பிரகாஷ். எங்கள் அம்மா பேர் வந்து ஹை பிரியா. எங்கள் தாத்தா பேர் வந்து வேலு. எங்கள் இந்திராணி அம்மா பேர் வந்து இந்திராணி. ஷீஸ் மை கிராண்ட்மா. சும்மா சொன்ன ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா பேர் பிரகாஷ் இல்லை. அப்புறம் சொல்ல ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிரகாஷ்னு, அப்புறம் மாற்றிட்டாங்க. அப்புறம் அந்த பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேர் கேட்டால் நீங்கள் சிரிச்சிங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ வேர்க்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் மாஸ்க் கட்டிட்டேன். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, சரி நான் ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுறேன். நாங்கள் ரெண்டாவது ரவுண்டு வந்துட்டுருக்கோம். இப்போ ரெண்டாவது ரவுண்டு பாதி முடிச்சிட்டோம். இப்போ அங்கே போய் உங்களுக்கு பாஸ் பண்ணதை எடுத்து பாஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஸ்கூட்டியில் உட்காருன்னு சொல்கிறாங்க. அது வேறு என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனா இருக்குதுன்னு பயந்துக்கிறாங்க பாருங்க. அதனால தான் இவங்க மாஸ்க்கே போட்டு வந்த காரணமே அதுதான். எல்லாம் நாங்கள் எப்பயும் போல் மாஸ்க் போடாமல் ஃப்ரீயாக தான் வரும். இங்கே அவ்வளோக்கு கூட்டம் இருக்காது. அப்புறம் ஆனால் அதுவும் ஒரு பயம். அப்புறம்னா இங்கே கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஓ மை காட், மாஸ்க் கீழே விழுந்திருக்கோம். ஜஸ்ட் மிஸ்ட்டில் பிடிச்சிட்டேன். அவங்க பின்னாடி வந்துட்டுருக்காங்க. நான் முன்னாடி போயிட்டுருக்கேன். இங்கே நாகப்பழம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மரம் இங்கே இருக்கும். நாங்கள் அப்போலாம் வரும்போது அப்படியே அழகாக கீழேயே இருக்கும். அப்போலாம் பிப்பாங்க. நான் சாப்பிட்றேன், நான் எல்லோரும் பிப்பாங்க. நாங்கள் நாங்கள் பிக்க மாட்டோம். தான் இங்கே தான் இருக்குது. இந்த மரத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீனில் ஷேர் ஆகிட்ருக்கோம். அந்த மரம் தான் அப்போலேருந்து கொஞ்ச நாளாக பார்க்குறதில்ல. இவங்க பேசுகிறாங்களா? இருங்க நான் பாஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட ஒன்று காட்டணும். என்னென்னா இப்போ எங்கள் நான் போயிட்டுருக்க வழியில் செம்மையாக ஒரு மரம் இருக்குது. அது என்ன மரம்னா, அது என்ன மரம்னு தெரியல. பட் ஆனால் அது அழகாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. வேணா நான் அது க்ளோஸ்அப்பில் போய் பக்கத்தில் போய் காட்டுறேன். இவங்க காட்டுறேன் ஃபேனே வரையடிங்க. ஏ அவங்களாம் பயண்டி எனக்கும் வாடி கூப்பிட்றதுனால வரேன். ஏ போகலாம் பாருங்க, நிறைய காப்பா காக்காவாக இருக்குது. ஸோ இந்த மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன். செம்ம அழகாக இருக்குது. பாருங்கள் எத்தனை காக்கா பறக்குது. சரி, இந்த புறாவும் அதிகமாக இருக்குது. அப்புறமேட்டு சேலம் தான் செகண்ட் இடத்துல கொரோனா இதில் இருக்குது. அதிகமாக பலிகாடு, அப்புறமேட்டு என்ன மாதிரி பறவைகள் இது அதுதான் அப்படியே அதிகமாக இருக்குது. நீங்கள் சேஃபாக இருங்க. எப்பயும் போல் மாஸ்க் போட்டுட்டே இருங்க. வெளியே தூரம் போயிட்டு நாங்கள் பண்ணுறோம். பாஸ் ஓகே இருடி. வெளியே போகும்போது சானிடைசர் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கு மாஸ்க் போட்டு வாங்க. திருப்பி வரும்போது ஃபோனில் போட்டு காமிக்கிற ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை பார்த்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கம்மியாக அதையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாங்கள் அதை வீடியோ போட்டே காமிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இன்னொன்று ஆப்ஷனல் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நான் யோசித்தேன். இப்போ தான் கொரோனா கோவிட் 19 அதாவது கொரோனா வைரஸ்க்கு வந்து அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு போடணும்னு இஷ்டம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கொடுங்க. அதையும் நான் சேர்த்து போடுறேன். எதுக்கு அதிகம் லைக்ஸோ வியூஸோ வருதோ அதையும் போடுறேன். அதுவும் இல்லாமல் இப்போ எது ஃபஸ்ட்டில் வருதோ அது ஃபஸ்ட்டில் போடுவேன். செகண்ட் எது வருதோ செகண்டில் போடுவேன். தேர்ட் எதோ வருதோ தேர்டில் போடுவேன். ஃபோர்த் எதோ வருதோ ஃபோர்த்தில் போடுவேன். ஓகேவா? இது இது வந்து வியூஸ் அதிகமாக போகும்னு நாங்கள் நம்புகிறோம். கண்ணே நம்புறியா கண்ணியா? எனக்கு நம்பிக்கை இருக்கா? ஆனால் நீங்கள் காப்பாற்றுவாங்க வியூவர்ஸ். நீங்கள் வந்து அதை காப்பாற்றுவீங்களா அப்படின்றது தான். நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறோம். நீங்கள் என்ன சேலஞ்சுனா ஒரு செடியை நட்டு அதை வீடியோ போட்டுட்டு பிளான்ட் என்ன மாதிரி சொல்லலாம், ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன்டி. நம்ம யூடியூபர்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னடி கொடுக்கலாம்? என்ன கொடுக்கலான்னா அது சின்னதுலேருந்து நெட்டு வச்சு பெருசாக வரக்கூடிய சின்னதில் ஒரு செடியை நெட்டு வச்சுட்டு பிளான்ட் த கோ பிளான்ட் இஸ் சக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு
ஹேஷ்டாக் கோ ஹேஷ்டாக் கோ சேலஞ்சஸ் சக்ஸஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எனக்கு வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். இல்லை நம்பர் வேணாம் தானே, ஏன் நம்மளோட இது ஐடி கொடுத்துருவோமா? எந்த ஐடி? இன்ஸ்டா ஐடி கொடுத்துருவோமா? நான் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் பார்த்துட்டு அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையான்ட்டு எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? நான் இப்போ வந்து இந்த கோ பிளான் சேலஞ்சை சக்ஸஸ் பண்ணி நான் வீட்டில் போய் நெட்டு காமிச்சிட்றேன் உங்களுக்கு. சரி, இப்போ நாங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அங்கே லாரியாக இருக்குது, நாங்கள் இப்போ பாஸ் பண்ணுறோம், நீங்கள் வேணால் பாருங்கள், நாங்கள் போயிலாம் சொல்ல, இங்கே லாரியாக இருக்குது, இதுங்க நானே காமிக்கிறேன், கொஞ்சம் கிட்டால போகணுன்னு. இங்க பாருங்க லாரி, நான் போயிலாம் சொல்ல ஒவ்வொன்றா எடுத்துட்டு இருக்காங்க, அதனால பாஸ் பண்றேன் ப்ளீஸ். இங்க பாருங்க, சொல்ல வந்த இன்னொரு ஆப்ஷனல் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆப்ஷனல் வந்து மேக்கப், நார்மல் டே மேக்கப் எப்படி போடுறதுன்னா வாங்க, நீங்கள்ட்ட ஃபவுண்டேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி பவுடர் இருந்தாலும் சரி நாங்கள் சிம்பிளாக போட்டு காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, லாரியாக இருக்குது, நான் அப்புறமேட்டு பாஸ் பண்ணுற சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையாக சொல்கிறேன், இங்கே பாருங்க லாரியாக இருக்குது, நான் அப்புறமேட்டு பாஸ் பண்ணுறேன் ப்ளீஸ். பின்னாடி லாரியாக இருந்துச்சு, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் ஃபோன் பண்ண நான் திருப்பியும் காமிக்கிறேன். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்துட்டோம், இப்போ நாகர்கோயிலுக்கு, நாகர்கோவில் இருக்குது அந்த இடத்துக்கு போகிறோம், இப்போ காமிக்கிறோம், இருங்க இங்கே லாரி வருது பாருங்கள். நாங்கள் அப்புறமே இங்கே வேறு குழியாக இருந்துச்சு, அதுலேயே போயிட்டேன், காலில் வேறு கீறிடுச்சு ரொம்ப, காலில் வேறு ரத்தம் வருது. ஓ, நான் வீடியோ பிடிச்சிக்கிறேன். இதுதான் இப்போ நம்ம க்ராஷ் பண்ண வேண்டிய சூழ்நிலை, காலனி அதை உட்காந்துட்டா வரச்சு கால் வேற கீறிடுச்சு. பாஸ் பண்ணு, கிராஷ் பண்ணும்ல. அதோ இருங்க கிராஷ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கிராஷ் தான் பண்ணுறோம் நம்புறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிராஷ் பண்ணியாச்சு, இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்குறோம். இங்கே தானே ஒரு அப்பா பே பிடிச்சிருச்சு, இங்கே தான் கத்திட்டு இருந்தோம் காலையில். ஐயோ, இங்கே தான் டெய்லியுமே அவங்களுக்கு அம்மா வருஷமாக பேசிருக்கேன் ஃபோனில் சொன்னால். இதெல்லாம் உண்மை கத்திக்க தான் நினைக்கிறேன், இதெல்லாம் உண்மையானே தெரில. பாருங்களேன் ஒரு குட்டி நாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டே இருக்கிறோம் நடந்துகிட்டே, இவங்க பாருங்களேன் இவங்க, இப்போ அதான் இங்கே பாருங்கள் அந்த குட்டி நாயர் பாருங்கள், அது பயப்படுது, இங்கே பாருங்கள் பாருங்கள். இதுதான் காலனி, இங்கே நாங்கள் வருவோம், அங்கே காம்பவுண்டு இருக்குல்ல தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் ஏறி குடிச்சு நாங்கள் எப்படின்னு வரும். நாங்கள் நடந்துகிட்டே இருக்கிறோம் நிறைய நாய்ங்க இருக்கு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு, உங்களுக்கு தெரியும், இருங்க காமிக்கிறேன். நாய் வேறு இங்கே இருக்கிற பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வெறித்தனமாக நாய்ங்க இருக்குது, பிளாக் கலரில் பாருங்க எங்கேயே பார்த்து இங்கே பாருங்க, ரெட்டி பற்றி மாமாங்க தெரியுது நினைக்கிறேன், தெரியுதா பாருங்க. சரி, நாங்கள் இதோட வளைஞ்சிக்கிறோம், இங்கே நாய்ங்களாம் இருக்குது. சரி, இங்கே பாருங்க சப்பே பாருங்க. சரி, இப்போ நாங்கள் நடந்துட்டுருக்கோம், இங்கே வர யாரோ ஒன்று செடி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் மூலம் போஸ்ட் கூட சொல்லி அவங்க செடி வைக்கிறது மண்ணில் அப்படி எனக்கு புளி வேணும்டி. எங்கே இருக்கு? நல்லா இருக்குமா?
இங்க பாருங்க புளி மரம் புளியா மரம் இருக்கா அங்க சாப்பிடலாம் அதெல்லாம் டேஸ்டா இருக்குன்றாங்க. அதனால போய் சாப்பிட்டு பார்க்கலான்னு இவங்க சொல்றாங்க. பார்ப்போம். இந்த வேற ஒரே ஆட்டோ சவுண்ட் சவுண்ட்லாம் இருக்கு பால் தெரியாது. இவங்க வந்து என் மேலே ஏறிக்கிட்டாங்க அதனால தான் உரி. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெண்டு ரோடு வந்தாச்சு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு தான் இங்கே பாருங்க சொம்பு ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரைஸாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அம்மா வந்து கொடுத்துட்டு போனாங்க. இதை வீட்டுக்கு போய் வெயிடின்னு வெயிடின்லாம் சொல்ல வெயுமா வச்சிருமான்னு சொன்னாங்களாம். எங்கள் அம்மா வண்டியில் போயிட்டு இருந்தாங்க, நாங்கள் பேசுறதை பார்த்தோம். சரி என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இல்லைம்மா சேனலாக இருந்தால் சொம்பு அப்படின் தான் சொம்பு அழகாக இருக்குன்னு இவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி நாங்கள் வந்த வழியில் சந்தில் தான் வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பின்னாடி பாருங்கள் குக்கர்லாம் தூக்கிட்டு வராங்க. நாங்கள் நடந்துகிட்டே இருக்கிறோம். அழகாக வீடு பக்கத்தில் இருந்துச்சு போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு தான் உள்ளே போக சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் வந்து வேலையை தான் பண்ண போகிறோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5:55. இப்போ நம்ம அங்கே போயிட்டுருக்கோம். இப்போ அது தூரம் வந்தாச்சு. இவங்க வேற என் மேலே கையை போட்டே வராங்க. இவங்களுக்கு வேறு ரொம்ப கால்லாம் வலிக்குதான் என்ன சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, ரெண்டு ரவுண்டு போனதுக்கே இவங்களுக்கு கால் வலிக்குதுன்றாங்க. இதில் வேறு 3 ரவுண்டு போனோம்னா அங்கேயே விழுந்துருவா. சொல்றது கரெக்ட் தான். ஏய் நான் ஒரு ஷட்டில் பேட் விளையாட போறேன். வாக்க நீ ஷட்டில் பேட் விளையாடலாம். ஆமா ஷட்டில் பேட் விளையாடலாம். வாங்க 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 ஓடலாம் ஓடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் விளையாட போறேன். உங்களால பாக்கவேங்கன்னு தெரியல. கீழே இறக்கி போடுங்க. வினாத் ஃப்ரெண்ட்ஸ் சுத்திடா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவங்க விளையாடுறது தெரியுதா? இவன் வேறு ரொம்ப இருட்டாக இருக்கு. இப்போ நாங்கள் விளையாடுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ மாடு, ஓ மை காட், பயந்துட்டேன். ரேட் ரக விளையாடுறோம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்க முடிச்சிட்டோம் விளையாட விளையாடுறோம். இப்போ பேர் தான் மித்ரா. நீ பேர் தான் மித்ரா. நீ எத்தனாவது மித்ரா படிக்கிற? 4th. எந்த ஸ்கூல்? வின்சென்ட் பாலோட்டி. வின்சென்ட் பாலோட்டி சேலத்துல தான் இருக்கு. அந்த வின்சென்ட் பாலோட்டி தான் ஆசை. உங்க அம்மா பேர் என்ன? பரணி. உங்க அப்பா பேர்? செல்லம்பரசன். பாத்துக்கோங்க. உங்க பாட்டி பேர்? செல்வி. அவங்க தாத்தா பேர்? சரி இப்போ போய் கேமரா எடுத்து போயிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இவங்க போட்டோ எடுக்கிறாங்களாம். சரி பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. இது நிறைய வீடியோ சஸ்பெண்ட் பாருங்க நினைக்கிறேன். இந்த சேனல் புதுசாக போட்டிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. சரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜாலியாக போணுச்சுன்னா சொல்லுங்கள். நம்மளோட சேலஞ்சும் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோ என்ன வேணுன்றதையும் கமெண்டில் போடுங்க. பாய். என்னோட இன்ஸ்டா ஐடியை கீழே கொடுக்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.